இன்றைய செய்திகள். முகக்கவசம் அணியும் நடைமுறையை தொடர்ந்து கடைபிடியுங்கள். நாட்டு மக்களுக்கு தான்சிரி டாக்டர் நூர் இஷம் அப்துல்லா வலியுறுத்து. மலேசியா எண்டமிக் காலகட்டத்திற்குள் நுழைந்தாலும் தொற்றின் தாக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. பொது சுகாதார பாதுகாப்பு நலன்கள் கருதி நாட்டு மக்கள் அனைவரும் முகக்கவசம் அணியும் நடைமுறையை வழக்கமாக கொள்ள வேண்டும் என சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தான்சிரி டாக்டர் நூர் இஷம் அப்துல்லா கூறினார். முகக்கவசம் அணிவதால் தொற்றிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும். கூட்டமாக இடங்களில் அல்லது நெரிசல் மிகுந்த பகுதிகளிலும் இந்த முகக்கவசத்தை அணிய வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். முறையான முகக்கவசத்தை அடையாளம் கண்டு அதனை மக்கள் அணிய வேண்டும். அத்துடன் முகக்கவசத்தை முறையாக அணிய வேண்டும். இதனால் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு தொற்று பரவாமல் இருக்க இது உதவும் என அவர் மேலும் சொன்னார். உருமாறிய ஒமைக்ரான் தொற்றான ஒமைக்ரான் XE மலேசியாவில் இன்னும் கண்டறியப்படவில்லை. சுகாதார அமைச்சர் கேரி ஜமானுடன் தகவல். உருமாறிய ஒமைக்ரான் தொற்றான ஒமைக்ரான் XE வகையிலான தொற்று மலேசியாவில் இன்னும் கண்டறியப்படவில்லை. அண்டை நாடுகளில் இந்த புதிய உருமாறிய தொற்று கண்டிருந்தாலும் மலேசியாவில் இதன் பாதிப்பும் எதுவும் இல்லை என நாட்டின் சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் கூறினார். டெல்டாவை காட்டிலும் ஒமைக்ரான் தொற்று அதிக வீரியமாக இருக்கும் நிலையில் இந்த புதிய உருமாறிய தொற்றின் தன்மையை நாம் கண்காணித்து வருவதாகவும் அமைச்சர் மேலும் சொன்னார். இந்த உருமாறிய தொற்றின் தன்மைகளும் தாக்கங்களும் எவ்வாறு உள்ளது என்பதை சுகாதார அமைச்சு ஆய்வு செய்யும் எனவும் ரம்பாவ் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் தெரிவித்தார். கட்சி தாவல் தடுக்கும் சட்ட மசோதாவிற்கு மூடா கட்சி ஆதரவு. DAP தலைமை செயலாளர் ஆந்தனி லாக் தகவல். கட்சி தாவல் தடுக்கும் சட்ட மசோதாவிற்கு பார்த்தி இக்கத்தன் டெமோக்ராட்டிக் மலேசியா மூடா கட்சி ஆதரவு அளிப்பதாக DAP கட்சியின் தலைமை செயலாளர் ஆந்தனி லாக் கூறினார். இந்த தகவலை அவர் தனது முகநூல் வாயிலாக தெரிவித்தார். இதுவரை 91 எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்ட மசோதாவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக சிறம்பான் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் தெரிவித்தார். இந்த சட்ட மசோதா விவகாரம் தொடர்பாக அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்களின் நிலைப்பாட்டை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டுமென கேட்டுக் கொண்டார். ஆப் பென்திங் திட்டம் நிறைவுற்றாலும் நாட்டின் எல்லை பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடரும். புக்கிட் அமான் அறிவிப்பு. நாட்டின் எல்லை பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடரும் நிலையில் பசுகான் கிரகான் அம் PGA அமைப்பினர் இந்த நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என புக்கேட் அமான் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது அமைதித்துறையின் இயக்குநர் டத்தோஸ்ரீ ஹசானி கசாலி கூறினார். எதிர்வரும் ஜூன் மாதம் தொடங்கி ஆப் பென்திங் நடவடிக்கை திட்டம் நிறைவு பெற்றாலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் எல்லைகள் திறக்கப்பட்டதால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு உத்தரவை திரும்ப பெற்றது இலங்கை அரசு. அதிபர் கோத்தபயா ராஜபக்சா தகவல். இலங்கையில் விதிக்கப்பட்டிருந்த ஊரடங்கு உத்தரவு திரும்ப பெற்றுக் கொள்வதாக இலங்கை நாட்டின் அதிபர் கோத்தபயா ராஜபக்சா அறிவித்தார். கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் கடும் போராட்டத்தை நடத்தி வந்த நிலையில் அங்கு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டது. இலங்கையில் 13 மணி நேர மின்வெட்டும் கடுமையான பொருளாதார நெருக்கடியும் ஏற்பட்டுள்ளது. இலங்கை நாடு திவாலாகும் சூழலும் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனல் உங்கள் ஆதரவை தெரிவிக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மக்களின் தேர்வு தேசம் டிவி மலேசியா.